இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்த் லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் நடக்கல நடக்காத இந்த சூழலில் மதிப்பெண் வந்து எப்படி கணக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க் ஷீட் வந்து எப்படி இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் தெரிவிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனால் ஒன்று முதல் பதினோராம் வகுப்பு வரை அனைவரும் தேர்வுகளின்றி தேர்ச்சி ஆல் பாஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்த உயர்கல்விக்கு போகக்கூடிய சூழல் இருப்பதனால தேர்வு வந்து நடத்தப்படும் ஆனால் வந்து பின்னர் தேர்ச்சி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க டுவெல்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லே போயிட்டு இருந்தது மத்திய அரசு மோடி நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து சிபிஎஸ்சி தேர்வை கேன்சல் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து சில மாநிலங்கள்லேயும் பொதுத்தேர்வை ரத்து பண்ணிட்டாங்க தமிழகத்துலேயும் இப்போது பொது தேர்வு ரத்து பண்ணியாச்சு இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கிங் சிஸ்டம் எப்படி வந்து மதிப்பெண்ணை வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்து நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போனோம் ஒரு காலேஜ் போனோம் இன்ஜினியரிங் போனோம் இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகணும் இல்லைன்னா ஆர்ட்ஸ் குரூப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எந்த மதிப்பெண்ணை வச்சுட்டு என்னை காலேஜில் சேர்த்துக்குவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா மார்க்ஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இதில் ஒரு சில வேஸ் அதாவது சொல்யூஷன் வந்து என்னென்ன மார்க்கிங் சிஸ்டம் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதிப்பெண் வழங்குவதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் சிபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து இந்த மூணு வருஷத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மதிப்பெண்ணை ஆவரேஜ் பண்ணி டுவெல்த்துக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்குது பட் ஆனால் அஃபிஷியல் அப்டேட்டு கன்ஃபார்மாக அப்டேட் எதுவுமே நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல ஓகேவா இது வந்து சிபிஎஸ்சிக்கு உண்டானது நம்மளுடைய தமிழகத்தில் டென்த்தை பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு லெவன்த்துக்கு ஷீட் கிடையாது எப்போவுமே ஓகேங்களா ஸோ நமக்கு இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டுன்னு வந்து பார்த்தோம் மதிப்பெண் சான்றிதுன்னு பார்த்தோம்னா டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் லெவன்த்தும் பப்ளிக் இருக்குது ஆனால் லெவன்த்து கம்பல்சரி தேர்ச்சி பெறணும் தேர்ச்சி பட்ட அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுமே தேர்ச்சி பெறணும் அதன் அதை அடிப்படையாக வச்சு நமக்கு டுவெல்த்தில் தேர்ச்சி வந்து கொடுப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லெவன்த்தில் ஆனாலும் கூட அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டுவெல்த்துக்கு போயிடுவான் டுவெல்த்தில் லெவன்த்தில் என்னென்ன சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்கோ அதையும் சேர்த்து டுவெல்த்தில் எழுதி அவங்க வந்து பாஸ் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கப்புறம் டுவெல்த்து மதிப்பெண் சான்றிதழ் கொடுப்பாங்க டுவெல்த்து மார்க் ஷீட்டை வச்சு அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் காலேஜில் சேரும் பொழுது லெவன்த்து மார்க்ஸு கன்சிடர் பண்ண மாட்டாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஸோ அப்படி பார்க்கும்போது லெவன்த்துக்கு மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேவா ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் மார்க் ஷீட் கொடுக்கணும் ஓகேவா ஸோ டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலே சுத்தமாக திறக்கவே இல்லை லெவன்த் டுவெல்த்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு த்ரீ மந்த்த் ஸ்கூல் ரன் ஆனது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான் அவங்க எழுதலை ஓகேவா ஆனால் ஒரு த்ரீ மந்த்து கிட்ட ஸ்கூல் வந்து ரன் ஆனது ஆனால் இந்த டென்த்து வந்து ஸ்கூலுக்கு போனாங்க பட் ஆனால் வந்து ஸ்கூல் வந்து ரன் ஆகலை ஓகேங்களா ஸோ அதாவது தேர்வு வந்து எதுவுமே எழுதலை அவங்க எந்த விதமான தேர்வும் எழுதவில்லை ஓகேங்களா ஸோ டென்த்துக்கு எப்படி மார்க் ஷீட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ அது அதுக்கு எந்த விதமான குழுவும் இதுவரை அமைக்கப்படவில்லை ஓகேவா சரி இப்போது நம்ம டுவெல்த்துக்கு வரலாம் ஓகேங்களா ஸோ லெவன்த்துக்கு மார்க் ஷீட் தேவையில்லை டென்த்துக்கு வந்து டென்த்தை பற்றி இன்னும் வந்து அவங்க எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை இப்போ இருக்கிறது எல்லாமே டுவெல்த்து தான் ஏன்னா வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்து வந்து காலேஜ் போகணும் இல்லையா ரைட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க டுவெல்த்துக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க சரிங்களா டுவெல்த்துக்கு வந்து மதிப்பெண் வழங்குவதற்கு மதிப்பெண் கணக்கீட்டு குழு அல்லது வழிகாட்டு குழு அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி செயலர் இருக்கார் அயர்ஸ் அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறையிலேருந்து இருக்காங்க அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர்ஸ் குழு இருக்குது ஓகேங்களா இந்த டீம் எல்லாம் வந்து மதிப்பெண் கணக்கீட்டு குழு வந்து அமைக்க அமைக்கிறாங்க ஓகேங்களா யார் தலைமைன்னா ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து டிசைட் பண்ணி டிசைட் பண்ண போகிறாங்க இறுதி முடிவு யார் எடுப்பாருன்னா சிஎம் ஸ்டாலின் வந்து எடுக்க எடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் அடுத்து வந்து எப்படி வந்து மார்க்ஸ் வந்து கணக்கிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா எல்லாருக்குமே அந்த பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சாச்சு அந்த மார்க்கு கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா ஸோ பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ மந்த் வந்து ஸ்கூல் வந்து நடந்தது இந்த த்ரீ மந்த்தில் மாணவர்கள் வந்து எப்படி வந்து வகுப்புக்கு வந்தாங்களா இல்லையா அட்டனன்ஸ் மார்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த த்ரீ மந்தில் ஸ்கூலில் வந்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு தேர்வு வந்து வச்சாங்க மிட்டம் ஓகேங்களா ஸோ மிட்டம் அல்லது யூனிட் டெஸ்ட் ஏதோ ஒன்று ஒரு ஒரு தேர்வு வந்து வச்சாங்க ஸ்டார்டிங்கில் அந்த மதிப்பெண் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு ஆப்ஷன் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பப்ளிக் ப்ராக்டிக்கல் மார்க்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ மந்த் அட்டனன்ஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டில் ஒரே ஒரு தேர்வு வந்து வச்சாங்க இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இதை வச்சு மதிப்பெண் கொடுக்கலாம் அதே போல் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த லாஸ்ட்டு டூ மந்தில் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலான பள்ளிகளில் யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் வழியாக தேர்வு நடந்தது அது எல்லாருக்குமே தெரியும் சிஓ இன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்குலர் எல்லாமே வந்தது ஓகேங்களா பட் இந்த யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பள்ளியாக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தேதிகளில் நடந்தது கண்டிப்பாக தனியார் பள்ளிகளில் மேக்ஸிமம் வந்து நடத்துனாங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளும் நடத்துனாங்க பட் அரசு பள்ளிகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த அளவுக்கு நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் தான் ஓகேங்களா அது வந்து அந்தந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தெரியும் யாராவது நடந்திருக்கு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க இருந்திங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஆப்ஷன் இதுதான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா ப்ரா பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் த்ரீ மந்தில் உங்களோட அட்டனன்ஸ் அண்டு பர்ஃபாமன்ஸு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு தேர்வு வச்சாங்க ஓகேங்களா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி பருவத்தேர்வுன்னு வச்சாங்க அது வந்து ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் அந்த மாதிரிலாம் தேர்வு வைக்காமல் பருவ தேர்வு அப்படின்னு வச்சாங்க அந்த இது மூணு ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த யூனிட் டெஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் வழியாக தேர்வு இதை வச்சு மார்க் மதிப்பெண் வழங்குவதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் இதை விட்டுட்டால் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற ஆண்டு அவங்க லெவன்த்து படிச்சிருப்பாங்க லாஸ்ட் இயர் லெவன்த்தில் கடைசி எக்ஸாம் மட்டும்தான் எழுதலை அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஆர்ட்ஸ் குரூப் அந்த எக்ஸாம் ஓகேங்களா அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மட்டும்தான் எழுதலை மீதி எல்லா தேர் பொதுத் தேர்வும் எழுதி முடிச்சுட்டாங்க அப்போ லெவன்த்தில் இருந்த அந்த பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்தில் குவார்டர்லி எக்ஸாம் லெவன்த்தில் ஆஃபர்லி எக்ஸாம் வச்சு மதிப்பெண் வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா இதை ரெண்டுத்தையும் விட்டாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நைன்த்து டென்த்து லெவன்த்து இப்போ இருக்கிற மாணவர்களுடைய நைன்த்து டென்த்து லெவன்த்து மார்க்கினுடைய ஆவரேஜை வச்சு மதிப்பெண் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி தான் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நைன்த்தில் படிக்கிறத விட டென்த்தில் ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க பப்ளிக் இருக்குது அப்படிங்கிறதுனால லெவன்த்தில் பப்ளிக் அதாவது மார்க்ஷீட் கிடையாது ஆனால் அதுவும் பப்ளிக் தான் ஆனாலும் லெவன்த்தை விட டுவெல்த்தில் தான் நல்லா படிப்பாங்க யாராக இருந்தாலும் அதனால் வந்து நைன்த்துலேயும் லெவன்த்துலேயும் கொஞ்சம் கம்மியான ஸ்டடிஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் கம்மி ஸோ இரண்டே இரண்டு ஆப்ஷன் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் த்ரீ மந்த்து அட்டண்டன்ஸு அதுக்கப்புறம் பருவத்தேர்வு தேர்வு மதிப்பெண் அதை விட்டாங்க அப்படின்னா இப்போ நடந்த இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு வாட்ஸ்அப் வழியாக தேர்வு இது இதை வச்சு மார்க்ஸ் வந்து கொடுக்குறதுக்கான சான்சஸ் அதிகம் ரொம்ப 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 அதிகம் அதை விட்டாங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து அதோடு என்ன சேர்க்கலாம்னா லெவன்த்தோட பர்ஃபார்மன்ஸ் சேர்க்கலாம் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்து குவார்டர்லி லெவன்த்து ஆஃப்லி வச்சு மதிப்பெண் வழங்கலாம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஆஃப்டர் டுவெல்த் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது சீரீஸ் மாதிரி நான் வந்து போடுறேன் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த என்ஐடியில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஐஐடியில் எப்படி ஜாயின் பண்ணுறது இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது மெடிக்கல் எம்பிபிஎஸ் வந்து எப்படி படிக்கிறது மெடிக்கல் மெடிசன் லைனில் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது நிறைய இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சீரீஸ் மாதிரி நான் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ